வெல்கம் டு டெக்னோகார்த்தி. இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படி பார்த்தோம்னா நம்ம கூகுள் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து பார்த்தோம்னா மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அதாவது நம்மளால கூகுள் வந்து பார்த்தோம்னா எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும். கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டாஸ்க் மேட் அப்படிங்கிறது. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிருக்கலாம், லான்ச் ஆகாமல் இருக்கலாம். டாஸ்க் மேட் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு இயர்னிங் ஆப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டா யூசர்ஸ் மட்டும் இன்னும் வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிளேல இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியாது. கூகுள் பிளேல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த ஆப்புக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் கோட் அப்படிங்கிறது கொடுப்பாங்களாம். ஸோ அந்த ரெஃபரல் கோட் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் யாராவது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப, அதாவது பேட்டா யூசர்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வைட் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப அந்த இன்வைட் லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் கோட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் சரி, நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். கூகுள் டாஸ்க் மேட் அப்படிங்கிற ஆப்பில் நம்ம எவ்வளோ எப்படி நம்மளால் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மணி கொடுப்பாங்க. என்ன மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து செய்கிற மாதிரி ஏதாவது டாஸ்க் சொல்லுவாங்க. அதாவது உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஃபோன் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது, உங்கள் சென்டென்ஸ் ஏதாவது சொல்கிற மாதிரி. ஸோ கூகுள் சம்மந்தமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கேட்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டிங் சம்மந்தமாக, ஃபீல்டிங்னா அந்த கிரிக்கெட் ஃபீல்டிங் கிடையாது, அதாவது என்னன்னா நீங்கள் வெளியில் போய் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மேப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கூகுள் மேப்பில் அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் அந்த லொக்கேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்க அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க்கோட ஒர்த் அப்படிங்கிறது வந்துன்னா நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முன்னாடியே தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டாஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் தான் சொல்லுவாங்கன்னு கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு இடத்த கொடுத்துட்டு இந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, அப்ராக்சிமேட் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற டைமை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இது மாதிரி நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க, உட்காந்து பண்ணுற மாதிரி இல்லை நடந்து பண்ணுற மாதிரி வேறு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் ஏன் பண்ணலாம். காசில் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேசிக் பண்ணலாம். பட் யூசர்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். அதாவது என்னன்னா நீங்கள் டாஸ்க் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ஒரு லோக்கல் கரன்சி, ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸில் கொடுப்பாங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் இருந்தீங்க அப்படிங்கிறப்போ டாலர்ஸில் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட கண்ட்ரியை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரன்சி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ லோக்கல் கரன்சி அப்படிங்கிற விஷயம் வரும். ஒரு டாஸ்க் முடிச்சிட்டீங்க, அந்த மணி ஜெயிச்சிங்க, அந்த மணி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூகுள் பே நீங்கள் வச்சிருக்கணும். ஆக்சுவலி ஆப்னா நம்ம கூகுள் டாஸ்க் மேட்னால கூகுள் பே நீங்கள் வச்சிருக்கணும். கூகுள் பே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பில் வந்து அந்த ஆப் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேஷ் அவுட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போது என்ன ஆகும்னா உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக அந்த ரெஃபர் கோடை வந்து நீங்கள் கூகுள் பே டைப் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிசீவ் ஆயிடும். இதெல்லாம் மட்டும் கிடையாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாஸ்க், அதாவது நீங்கள் எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மணி இது வரை ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை லெவலில் இருக்கீங்க இந்த விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த டெஸ்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ரெட்டிட் யூசர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரெட்டிட் யூசர்ஸ் அப்படின்னா யாரும் தெரியும்ல, ரெட்டிட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டெஸ்ட் மேட் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ரெட்டி டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ இருக்க சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்ப டாஸ்க்மேட் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆப் எப்படி இருக்குது, அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறனாலையோ சில விஷயங்கள் செய்கிறனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண முடியும் கூகுளில். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி அப்ளிகேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கூகுளிலே பண்ண முடியாது. கூகுள் டாஸ்க்மேட் அப்படிங்கிறது தனியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு ரெஃபரல் கோட் மூலியமாக இன்வைட் லிங்க் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டாஸ்க்மேட் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை நல்லா இருந்துச்சு நல்லா இல்லையா அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் டெக் பண்ணி என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க.